இந்த வீடியோவில் நாம நடிகர் சிவகார்த்திகேயன் இதுவரைக்கும் நடித்த எல்லா படங்களோட லிஸ்ட்டையும், அதில் எந்தெந்த படம்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு, எந்தெந்த படம்லாம் சூப்பர் ஹிட் ஆச்சு, எந்தெந்த படம்லாம் ஃப்ளாப் ஆகிருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நடிகர் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா சினிமாவில் அறிமுகமாக முன்னாடி டிவி ப்ரோக்ராம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் இவர் சினிமாவில் அறிமுகமானார். இவர் முதன் முதலாக சினிமாவில் அறிமுகமான படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெரினா. 2012 ஆண்டில் இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது பாண்டிராஜ். இந்த படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன், ஓவியா சதீஷ் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா ஓடல, இந்த படம் ஆவரேஜா தான் போச்சு. அடுத்ததான் நடிகர் சிவகார்த்திகேயனோட ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா மூணு. 2012 ஆண்டில் தான் இந்த படமும் வெளியாச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து ஹீரோ கிடையாது, சப்போர்ட்டிங் ரோல தான் நடிச்சிருப்பாரு. தனுஷ் தான் இந்த படத்தில் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இந்த படத்தில் தனுஷ், சிவகார்த்திகேயன், ஸ்ருதிகாசன் ஆகியோர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டான படம் தான். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட மூணாவது படம் மனம் கொத்தி பறவை. 2012 ஆண்டில் இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது எழில். நடிகர் சிவகார்த்திகேயன், சூரி, சிங்கம்புலி, ஆத்மியா ஆகியோர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இமயன் இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிடுச்சு. அடுத்து சிவகார்த்திகேயனோட நாலாவது படம் கேடி பில்லா கில்லாடி ரங்கா. 2013 ஆண்டில் இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது பாண்டிராஜ். சிவகார்த்திகேயன், விமல், சூரி, ரெஜினா கேசன்ட்ரா, பிந்து மாதவி ஆகியோர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்து சிவகார்த்திகேயனோட ஐந்தாவது படம் எதிர்நீச்சல். 2013 தான் இந்த படமும் வெளியாச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது துரை செந்தில்குமார். சிவகார்த்திகேயன், பிரியா ஆனந்த், சதீஷ் ஆகியோர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருந்தாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்து சிவகார்த்திகேயனோட ஆறாவது படம் பார்த்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம். 2013 தான் இந்த படமும் வெளியாச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது பொன்ராம். சிவகார்த்திகேயன், சூரி, பிந்து மாதவி, ஸ்ரீதேவியா ஆகியோர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட். அடுத்து சிவகார்த்திகேயனோட ஏழாவது படம் பார்த்தீங்கன்னா மான் கராத்தே. 2014 ஆண்டில் இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது கிறிஸ் திருக்குமரன். சிவகார்த்திகேயன், அன்சிகா மோத்வானி, சதீஷ் ஆகியோர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கும் அனிருத் தான் இசையமைச்சிருந்தாரு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிருச்சு. அடுத்து சிவகார்த்திகேயனோட எட்டாவது படம் காக்கி சட்டை. 2015 ஆண்டில் இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது துரை செந்தில்குமார். இந்த படத்தில் ஸ்ரீதிவ்யா, சிவகார்த்திகேயன், பிரபு ஆகியோர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட். அடுத்து சிவகார்த்திகேயனோட ஒன்பதாவது படம் பார்த்தீங்கன்னா வஜ்ரகாயா. இது வந்து ஒரு கன்னட படம். 2015 ஆண்டில் இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா கேமியோ ரோலில் நடிச்சிருப்பாரு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிருச்சு. அடுத்து சிவகார்த்திகேயனோட பத்தாவது படம் ரஜினி முருகன். 2015 ஆண்டில் இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது பொன்ராம். நடிகர் சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ், சூரி, சமுத்திரக்கணி ஆகியோர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட். அடுத்து சிவகார்த்திகேயனோட 11வது படம் ரெமோ. 2016 ஆண்டில் இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது பாக்யராஜ் கண்ணன். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ், யோகி பாபு, சதீஷ் ஆகியோர் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட். அடுத்து சிவகார்த்திகேயனோட 12வது படம் வேலைக்காரன். 2017 இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது மோகன் ராஜா. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், ஸ்னேகா, நயன்தாரா ஆகியோர் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட். அடுத்து சிவகார்த்திகேயனோட 13வது படம் சீமராஜா. 2018 ஆண்டில் இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது பொன்ராம். சிவகார்த்திகேயன், சமந்தா, சூரி, சத்யராஜ் ஆகியோர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா தான் போச்சு. அடுத்து சிவகார்த்திகேயனோட 14வது படம் கனா. 2018 ஆண்டில் இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது அருண்ராஜா காமராஜ். இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ், சத்யராஜ், முனிஷ்காந்த் ஆகியோர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட். அடுத்து சிவகார்த்திகேயனோட 15வது படம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லோக்கல். 2019 ஆண்டில் இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது ராஜேஷ். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், நயன்தாரா ஆகியோர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா சரிய ஓடல, ஃப்ளாப் ஆயிருச்சு. அடுத்து சிவகார்த்திகேயனோட 16வது படம் பார்த்தீங்கன்னா கௌசல்யா கிருஷ்ணமூர்த்தி. இது வந்து ஒரு தெலுங்கு படம். 2019 ஆண்டில் இந்த படம் வெளியாச்சு. தமிழில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன கனா படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ், சிவகார்த்திகேயன் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இந்த படமும் சூப்பர் ஹிட். அடுத்து நடிகர் சிவகார்த்திகேயனோட 17வது படம் நம்ம வீட்டு பிள்ளை. 2019 ஆண்டில் இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது பாண்டிராஜ். நடிகர் சிவகார்த்திகேயன், ஐஸ்வர்யா ராஜேஷ், அனு இம்மானுவேல் ஆகியோர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட். அடுத்து நடிகர் சிவகார்த்திகேயனோட 18வது படம் ஹீரோ. 2019 ஆண்டில் இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது பி எஸ் மித்ரன். சிவகார்த்திகேயன், இவானா, அர்ஜுன் ஆகியோர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா தான் போச்சு. அடுத்து சிவகார்த்திகேயனோட 19வது படம் டாக்டர். 2021 இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது நெல்சன் திலீப் குமார். நடிகர் சிவகார்த்திகேயன், பிரியங்கா மோகன், யோகி பாபு ஆகியோர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட். அடுத்து நடிகர் சிவகார்த்திகேயனோட 20வது படம் டான். 2022 இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது சிபி சக்கரவர்த்தி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன்,
பிரியங்கா மோகன், எஸ் ஜே சூர்யா, சூரி ஆகியோர் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட். அடுத்து நடிகர் சிவகார்த்திகேயனோட 21வது படம் பிரின்ஸ். 2022 இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது அனுதீப். இந்த படத்துல நடிகர் சிவகார்த்திகேயன், மரியா, சத்யராஜ், சூரி ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, பிளாப் ஆயிருச்சு. அடுத்து நடிகர் சிவகார்த்திகேயனோட 22வது படம் பாத்தீங்கன்னா அயலான். இந்த படத்தை ஆர் ரவிக்குமார் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்கிறாரு. அடுத்து சிவகார்த்திகேயனோட 23வது படம் பாத்தீங்கன்னா மாவீரன். இந்த படத்தை மடோன் அஸ்வின் டைரக்ஷன் பண்றாரு. சிவகார்த்திகேயன், யோகி பாபு ஆகியோர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படம் இந்த ஆண்டுல வெளியாக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.